வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை கே செல்வராஜ் அவர்கள் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை மத்திய அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக ஒரு அரசு தனது அமைச்சர் மீது சிபிஐ வழக்கு தொடுத்து கைது செய்து 18 மாதம் சிறையில் அடைத்து வைத்த வரலாறு காங்கிரஸ் திமுக கூட்டணி 2G ஊழலில் தான் நடந்தது. அப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஆ ராசா ஊழலை பற்றி பேசுவது கேலியாக உள்ளது. எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் மிகவும் மோசமான வார்த்தைகளை பேசிய ராசா தகுதி தராதரம் இல்லாமல் பொய்யான ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் சொன்னதாக அப்பட்டமான பொய்யை கூறுகிறார். உச்சநீதிமன்றம் கூறியதாக கூறும் கருத்தை நிரூபிக்க தயாரா? எந்த தேதியில் எப்போது எந்த நீதியரசர் கூறினார் என கூற முடியுமா? நிரூபிக்காவிட்டால் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். அம்மா அவர்கள் மறையும் போது விடுதலை பெற்று குற்றமற்றவராகத்தான் இருந்தார். உச்ச நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் 2G ஊழலில் சில மாதங்களில் சிறைக்கு செல்ல உள்ளார். போலியாக லஞ்சம் பெற்ற கலைஞர் டிவி ஆரம்பித்த வழக்கில் திருமதி கனிமொழி MP 6 மாதம் தீகார் சிறையில் இருந்துள்ளார். இதை மறுக்க முடியுமா? அதே போல 2006 முதல் 2011 வரை திமுக மைனாரிட்டி ஆட்சியில் அப்பாவி மக்களின் சொத்துக்களை நிலங்களை அடியாட்கள் மூலம் அவதரித்து ஏமாற்றி வாங்கிய நில மோசடி வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் முன்னாள் MLAக்கள் விரைவில் சிறைக்கு செல்ல உள்ளனர். அரசியல் நாகரிகம் இல்லாமல் செயல்படுவதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் தக்க பதிலடி கொடுக்க வேண்டி வரும் என்றார். கட்சியை நடத்த பயந்து 2021 தேர்தலை சந்திக்க பயந்து வீரரிடம் கட்சியை ஒப்படைத்துவிட்டு ஜோடியாக நடிக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் அதிமுகவை வரும் தேர்தலில் சந்திக்க பயந்துள்ளார் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் அதிமுக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில், அது ஓடிக்கொண்டே இருக்கும், பிளாட்ஃபார்மில் யார் ஏற்றினாலும் சரியான இடத்திற்கு செல்ல முடியும் என்றார். அதிமுக ரஜினிகாந்த் கட்சியுடன் கூட்டணி பற்றிய கேள்விக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு யார் வேண்டுமானாலும் கூட்டணி அமையலாம் என்றார்.